வாங்க இன்னைக்கு மீல் மேக்கர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காம பொறி வீட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த 65க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் சைஸ் இருக்க மீல் மேக்கர் வந்து எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மீல் மேக்கரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுடுதண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். சுடுதண்ணி இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து மீல் மேக்கரை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்ச தண்ணியில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மீல் மேக்கரை வந்து நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வந்து ஊற வச்சாவே போதும், நல்லாவே ஊறி வந்துடும். இது மாதிரி சுடுதண்ணியில் போட்டுட்டு இடையில இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் அமுக்கி அமுக்கி விட்டோம்னா தண்ணிக்குள்ளே நல்லா ஊறி வந்துடும். எல்லாமே நல்லா ஊறிடுச்சு, இந்த அளவுக்கு ஊறி வரணும். ஸோ பார்க்கவே தெரியுது நல்லா ஊறி சாஃப்டாயிருச்சு. ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு நல்லாவே. இந்த மாதிரி பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த நல்லா வந்து நம்ம கோல்டு வாட்டர் நான் பச்சை தண்ணியை ஊற்றி வந்து நல்லா புளிஞ்சு எடுக்கணும். இதை இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா நம்ம சுடுதண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு திரும்ப வந்து நல்லா தண்ணியை விட்டு நல்லா அலசி நல்லா புளிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியில் இந்த மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு எடுக்கணும். ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி தண்ணியை காமிச்சு காமிச்சு அலசி பிழிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த சோயா மீலில் பார்த்திங்கன்னா ஒரு வாடை வரும். அந்த வாடை வந்து இருக்காது இதில், அந்த அதனால் அலசிடணும். அந்த அலசினா அந்த வாடை வந்து தெரியாது. அந்த மாதிரி இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லாவே அலசி எடுத்துக்கலாம். அலசிட்டு நல்லா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எவ்வளோ பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும். அதனால் நல்லா முடிஞ்சளவு இறுக்கி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அலசிட்டு இந்த மாதிரி இறுக்கி பிழிஞ்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா இறுக்கி பிழிஞ்சிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து சிக்கன் 65 மாதிரி நம்ம செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்க்கணுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலருக்காக வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீர் சில்லி எடுத்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் காஷ்மீர் சில்லி இருந்தால் சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக நார்மல் சில்லியும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பொட்டுக்கடலை பவுடர் அது வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான் பொட்டுக்கடலை பவுடர், இருந்துச்சுன்னா சேர்த்துங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அல்லது வந்து அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் சேர்த்து சேர்ந்தபோது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கோட்டிங் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் திக்கான கோட்டிங் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து அரிசி மாவு சேர்த்து நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து திரும்ப வந்து நான் அரிசி மாவு சேர்த்து செஞ்சேன். அது சூப்பராக வந்துச்சு.
நம்ம வந்து கோட்டிங் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். திக்காக இருந்தால் தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, கிறிஸ்பியாக வரும். அதனால் இப்போ வந்து நான் வந்து அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா அதில் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி அமைக்க அமைக்கி மிக்ஸ் பண்ணும் போதே அந்த சோயாலேருந்தே உங்களுக்கு தண்ணி வரும், அந்த தண்ணியே போதும். அதனால் தண்ணி தேவைப்படாது. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க, தண்ணி எதுவும் விட வேண்டிய தேவை இல்லைங்க. ஏன்னா அதுலேயும் நிறைய தண்ணி விடும், அந்த சோயாக்குள்ளே தண்ணி இருக்கும். அதனால் வந்து தண்ணி வந்து நம்ம வந்து அதிகமாக விடலை, நான் விட எதுவுமே தண்ணி விடலை, அதில் இருக்கிற தண்ணியிலே தான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அடுத்ததே வந்து அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி பொறிச்சு எடுத்தாச்சு. அதுவும் பாரு ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இதை வந்து சிக்கன் 65 சொல்கிறத விட மட்டன் ஃப்ரைன்னு சொல்லலாங்க. பாருங்கள் மட்டன் மாதிரியே இருந்தது, டேஸ்ட்டு அட்டகாசங்க ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அதுவும் கொஞ்சம் பெரிய சோயா வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி பெருசு வாங்கி பாருங்கள், சூப்பராக இருந்தது, ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக இது மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற ரெசிபீஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் குறை வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.